அப்போ பழைய விஷயம் எல்லாத்தையுமே சொல்றா விக்டரும் மியாவும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னாதான் இருந்திருப்பாங்க இவ ஒரு நல்ல ஸ்டார் ஆகணும் பெரிய ஸ்டார் ஆகணும்னு தான் விக்டரோட ஆசையே அப்போலாம் விக்டர் தான் இவளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவான் ரெண்டு பேரும் ஒரு சின்ன ரூமில் தான் கஷ்டப்படுவாங்க விக்டர் தான் அவனுக்கு சமைச்சு கொடுத்துட்டு இவளுக்கு மியூசிக்லாம் கற்றுக் கொடுத்துட்ருப்பான் என்னோட கெரியருக்காக நாங்கள் பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சுன்னு மீயா எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டே அழுகுறா இதை கேட்டுட்டு கேப் தாங்க முடியுமா பாவம் அவளும் ரொம்ப ஃபீல் பண்றா உங்க ரெண்டு பேரும் இடையில இனி நான் வரவே மாட்டேன் என்னால் உங்க ரிலேஷன்ஷிப்குள்ள எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு அவளுமே அழுதுட்டே போயிடுறா அடுத்து விஎன்ஜி கேமிங்க்கு வராங்க அப்போ விக்டர் மட்டும் கேபிக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்கான் கரெக்டா அவளும் வரா விக்டர் பாவம் கண்டுக்காமே போயிடுறா இத பாத்துட்டு தேங்காய் மண்டைக்கு ஒரே குழப்பமா இருக்கு என்னாச்சு அவ அக்செப்ட் பண்ணலையா ரெண்டு பேரும் சண்டையா அப்படின்னு கேக்குறான் விக்டர் பின்னாடி விஜய் இருக்கிறத பார்த்துட்டு எதுவுமே பேசாம அமைதியே போயிடுறான் விஜய்க்கும் ஏதோ சந்தேகமா இருக்கு ஏதோ சரியில்லையே அப்படின்னு முடிச்சுட்டே அவனும் ஒரு பக்கம் போயிடுறான் அடுத்து இந்த பிரியா எப்படியாவது டிவி சேனலில் வந்துடணுன்னு பெரிய பெரிய பொசிஷனுக்கு வந்துடணுன்னு யார் யார் காலையோ பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கா இப்போ அன்னைக்கு ஒரு நாள் கேபியை வேணான்னு சொல்லிட்டு ஒரு மங்கோஸ் மண்டன் ஆஃபீஸ்ல பேசிட்டு இருமான்ல அவன் கூட தான் பிரியா அவன் கையை பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கா அவன் கிட்ட ரொம்ப வடிஞ்சு வடிஞ்சு பேசுறா இது விஎன்ஜி டீமோட கேப்டன் பார்த்துறான் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தானே இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க ஸோ இப்போ யாரோட கையை பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு அந்த கேப்டனுக்கு செம்ம கடுப்பாகுது இவன் நம்மளுக்கு துரோகம் பண்றா அப்படின்னு ரொம்பவே ஷாக் ஆயிடுறான் இதை பார்த்த உடனே பிரியா சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவன் கிட்ட ஓடி வந்து பேசுறா இவே பிரியாவை ரொம்ப தப்பு தப்பாக பேசுகிறான் பிரியாவால் தாங்கிக்க முடியல இனி நீ சந்தேகப்படுறியா நம்ம லைஃப்காக தானே இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு அழுகுறா ஆனால் கேப்டன் ரொம்பவே கோபமாக பேசவும் அவளால் தாங்கிக்க முடியல என்னை இப்படி சந்தேகப்பட்டுட்டால நம்ம என்னமே பேசிக்கவே வேணான்னு சொல்லிட்டு பிரேக்கப்னு சொல்லிட்டு போகிறா பாவம் கேப்டனால் தாங்கிக்கவே முடியல செம்மையாக அழுகுறான் இங்கே பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறான் ஏன் சில பொண்ணுங்க இப்படி இருக்கீங்க அவளே தான் வந்தா அவளே லவ்ன்னு சொன்னா இப்ப அவளே பிரேக்கப் பண்ணிட்டு போறா பாவம் இந்த பையன் ரொம்பவே ஃபீல் பண்றான் செவத்துல எல்லாம் முட்டிக்கிட்டு அழுகுறான் இன்னும் கொஞ்ச நேரத்துல கேம் ஸ்டார்ட் ஆக போது ஆனா இந்த கேப்டன் நேரா பாருக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான் கடையில் உட்காந்துட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டு நேரா கேம் நடக்கிற இடத்துக்கு போறான் இவ இப்படி தள்ளாடி வரதை பார்த்துட்டு டேரக்டர் சாரும் கோச்சுக்கும் செம்ம டென்ஷன் ஆயிடுது இவனு என்ன பண்றதுன்னே தெரியாம முடிச்சுட்டே நிக்கிறாங்க இந்த சீன் இங்க அப்படியே முடியுது இப்போ நம்மளோட கேபையோட கனவு நினைவாக போகுது இன்கான்கர் கேம் சாம்பியன்ஷிப்ல நம்ம கேபி தான் ஆங்கரிங் பண்ண போறா ஸோ அவ்வளோ சந்தோஷம் அவளுக்கு ரொம்ப சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா அவளோட கனவு நினைவாக போறதுனால அந்த ஸ்டேடியமுக்கு வந்து சுத்தி பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கா இப்போ கரெக்டா விக்டரும் அந்த இடத்துக்கு வரான் அவ பேச வரத புரிஞ்சுக்கிட்டு வெளியே போங்க நான் வரேன் அப்படின்னு ஆக்ஷன் பண்றா இப்போ வெளியில ரெண்டு பேருமே அமைதியாகவே இருக்காங்க ரெண்டு பேர் கண்ணுலையும் அப்படி ஒரு தயக்கம் தெரியுது பேச முடியாத ஏக்கம் தெரியுது அப்புறம் விக்டர் மெதுவா ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட்ரி பண்ண போற உன் திறமையை காட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்றான் அவளும் தேங்க்ஸ்னு யாரோ மாதிரி பேசுறா விக்டர்ட்ட பேசி முடிச்சுட்டு உள்ள வந்து பார்க்கறா அவ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த டைரியை காணும் அதை இந்த பிரியா பிள்ளை எடுத்துட்டு வந்துட்டு டஸ்ட்பின் கோல கிழிச்சு போட்டுட்டு இருப்பா இப்போ கரெக்டா ப்ரொஃபசர் சார் வராரு அவ வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு நீங்க என்ன பண்ற போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு உள்ள வந்துட்டு கேபிய பாக்குறாரு கேபி டென்ஷன்ல எதையோ தேடிட்டு இருக்கா உடனே சரி சரி சீக்கிரம் வேலையை பாரு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறாரு இவ என்ன பண்றதுன்னு என்ன பேசுறதுன்னு தெரியாம அவ கண்ணுல தண்ணி தேங்கி நிக்குது சோண்டா சார் திட்டுவாரே ஏதாவது இன்னைக்கு பிரச்சனை நடந்துருமான்னு பயந்துட்டே இருக்கா எதுவுமே சொல்லாம விட்டுடுறா கேமும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆக போது இங்க கெஸ்டா மியா தான் வந்திருக்கா அங்க பிரஸ்காரங்க எல்லாருமே மியாக்கு செம்மையா கிளாப் பண்ணிட்டு அவளை ரொம்பவே வரவே இருக்கிறாங்க இங்க விஎன்ஜி கேப்டன் இருக்கால ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருந்தால அவனை குளிக்க வச்சு வேற வழி இல்லாம கேமுக்கு கூட்டிட்டு வராங்க இங்க மியாவை பார்த்ததும் பிரஸ்காரவங்க எல்லாரும் கொஸ்டின் கேக்குறாங்க நீங்கள் யாரை சேரப் பண்ண வந்திருக்கீங்க உங்கள் சப்போர்ட் யாருக்கு அப்படின்னு கேட்குறாங்க மியாவை பார்த்ததும் கேபுக்கு சரியாக கமெண்ட்ரி இல்லை பண்ண மாட்டேறா அப்படியே நடுங்குறா இங்கே மியா நான் விஜி டீமில் இருக்க விக்டரை தான் சப்போர்ட் பண்ண வந்திருக்கேன் அவர் என்னோடய ஹீரோ அப்படின்னு சொல்லிவிடுறா எல்லார் முன்னாடியும் இதை கேட்டுட்டு அவளால் தாங்கிக்கவே முடியல ரொம்பவே கஷ்டப்படுறா கண்ணில் தண்ணி தேங்கி நிற்கிது இன்னும் பாதி அவளோட கமெண்ட்ரி பண்ண வேண்டிய டைரி கூட இல்லை அதே நினச்சி ரொம்பவே கஷ்டப்படுறா அப்புறம் வேற வழி இல்லைன்னு மனசுக்குள்ளே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கா கேமும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆகிடுச்சு கேபியோ நல்லாவே கமெண்ட்ரி பண்றா ஆனா அவ மனசுக்குள்ள ஒரு தடுமாற்றம் தெரியுது இத ப்ரொஃபஸரும் கவனிக்கிறாரு இப்படியே பேசிட்டு இருக்கப்போ மறந்து போயிடுறா என்ன கமெண்ட்ரி பண்றதுன்னே தெரியல இப்போ மறைச்சுட்டே ப்ரொஃபசர் வந்து கண்டினியூ பண்றாரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல விஎன்ஜி தோத்துடுறாங்க எல்லாருக்கும் அப்படி ஒரு கோவம் இந்த கேப்டன் மேல இங்க கேபி சொதப்பிட்டே இருக்கிறா என்ன பண்றதுன்னே தெரியல கொஞ்ச நேரத்தில் ரிலாக்ஸ் ஆகிட்டு அவ்வளோ அப்படியே கண்டினியூ பண்றா எதுக்குமே பயப்படாம உன் திறமையை காட்டு அப்படின்னு ப்ரொஃபசர் சார் பேசுறாரு இல்ல சார் அப்படின்னு இவ தடுமாறுறா உன் மனசுல ஏதோ கஷ்டம் இருக்கு அது எனக்கு நல்லாவே புரியுது ஆனா இத காட்ட வேண்டிய நேரம் இப்போ கிடையாது அது எல்லாத்தையுமே கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணு இது உன்னோட லைஃப் உன்னோட கனவு அப்படின்னு சியர் அப் பண்றாரு ப்ரொஃபசர் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது எல்லாருமே சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க கேபியோ சும்மா தாறு மாறா கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கா தீயா வேலை செஞ்சிட்டு இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ப்ரொஃபசர் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருது இவ இப்படி சூப்பராக பண்ணுறதை பார்த்துட்டு கேபியோட ஃப்ரெண்ட் விஜுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கத்தி கத்தி சேர பண்ணிட்டு இந்த டைம் விஎன்ஜி தோத்துடுச்சு இன்னொரு டீம் வின் பண்ணிட்டாங்க இதை கேட்டுட்டு லெஜண்ட் டீம் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க மியா கேபின்னு அங்கே இருக்க எல்லாருக்குமே அப்படி ஒரு கஷ்டம் ஆகிடுது சரி அடுத்த ரவுண்ட் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லாராலும் எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க அடுத்து அங்கே இருக்க ஆங்கர் விக்டரை கூப்பிட்டு மியா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க மியாவை பற்றி ஒரு நாலு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க இதை கேபி தூரத்தில் கண்ணீரோட பார்த்துட்டே இருக்கா இதோட எபிசோட் டுவெண்ட்டி ஃபைவ் முடியுது வாங்க அப்படியே எபிசோட் டுவெண்ட்டி சிக்ஸையும் பார்த்துடலாம் ஹே காய்ஸ் ஹே இது நம்பர் வெப் சீரிஸ் ஃபேக்ட்ரி

ஆனா விக்டர் தான் பாவம் எதுவும் பேச முடியாம கேபியவே சோகமா பார்த்துட்டு இருக்கான் கேபிய பார்க்கவே முடியல உடனே விக்டர் நான் கொஞ்சம் அப்செட்டா இருக்கேன் சாரின்னு சொல்லிட்டு மைக்க குடுத்துட்டு போயிடுறான் இந்த டைம் கேபியும் அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுவுறா இத ப்ரொஃபசர் சாரும் புரிஞ்சுக்கிறாரு கேபி விக்டர விரும்புறா அப்படின்னு ப்ரொஃபசர் சாருக்கு தான் புரிய வருது இங்க இந்த விஜி டீமோட கேப்டன் நம்ம தோத்து போனதுக்கு விக்டர் தான் காரணம்னு சொல்லிட்டு அவன் மேல பழிய போட்டுட்டு கோவப்பட்டுட்டு கத்திட்டு இருக்கான் ஆனா இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் இவன் தான் இவனால தான் இந்த டீமே பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கு அதனால அந்த டீம் மத்த பிளேயர்ஸ் எல்லாமே செம்மையா திட்டிட்டு இருக்காங்க இப்ப கோச்சும் டேரக்டர் சரு வராங்க உன்னால தான் அவ்வளோ பிரச்சனையும் கேம் விளையாடிட்டு இருக்கவும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா ஒரு ஆளால நம்ம டீம்ல இருக்க அத்தனை பேர் உழைப்பும் வீணாக போகுது அப்படின்னு செம்மையா திட்டுறாங்க அடுத்து கேபி வெளியில வரவும் ப்ரஸ்காரங் எல்லாம் கும்பெல்லாம் கூட்டிடுறாங்க நீங்களும் விக்டரும் லவ் பண்ணீங்களே எப்ப பிரேக் அப் பண்ணீங்க உங்களாலதான் மியாவும் சேர்ந்தாங்களா மியா விக்டரும் முன்னாடியிலேருந்தே லவ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க எதுக்கு இடையில போனீங்க அப்படின்னு கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்கறாங்க பாவம் கேபி என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்பவே முழிச்சிட்டு இருக்கா அப்படியே அவளுக்கு அழுக வருது இதை பார்த்துட்டு விக்டருக்கு சம்மக்கும் வருது வேகமா பிரஸ்கார் போய் அடிக்க போறான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு விக்டரை தடுத்துடுறாங்க பெரிய இடத்துல இருக்கவங்க எல்லாம் இப்படிதான் பண்ணுவீங்களோ பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா ஏன் மியா விக்டரோட லவ் இப்படி நீங்க ஏன் குறுக்க வரீங்கன்னு சொல்லிட்டு பார்த்து மியாவோட ஃபேன்ஸும் விக்டரோட ஃபேன்ஸும் அவளால தாங்கிக்கவே முடியல இவ இப்படி கஷ்டப்படுறத பாத்துட்டு வேகமா ப்ரொஃபசர் சார் வந்து கேபிய அப்படியே கூட்டிட்டு போயிடுறாரு விக்டர் பாவம் அவனால என்ன பண்றதுன்னே தெரியல கேபியவே சோகமா திரும்பி திரும்பி பாத்துட்டே போயிட்டு இருக்கான் உள்ள வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே அழுகுறான் இங்க கேபியும் விச்சும் பேசிட்டு இருக்கா இப்போதான் விச்சுக்கு எல்லா விஷயமே தெரியுது கேட்டுட்டு சம்மையா திட்டுறா நீ என்ன முட்டாளா நீ விரும்புற ஒருத்தரை எப்படி இன்னொருத்தவங்களுக்கு விட்டு தர முடியும் அப்படின்னு செம்மையா பேசுறா கேபியும் பாவம் என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிருக்காங்க பட் விக்டர் என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க லவ் பத்தி மியா சொன்னது எல்லா விஷயமே விச்சு கிட்ட சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறா அப்புறம் பாவோம் கேபிக்கு விச்சு தான் ரிலாக்ஸா அவளை கொஞ்சம் ஆறுதல் படுத்துறா இங்க விக்டர் கேபி கொடுத்த அந்த குட்டி பைக் கீச்சை வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் உடனே கேபிய பாக்குன்னு தோணுது வேகமாக கேபியோட வீட்டுக்கு போறான் வீடு பூட்டி இருக்கு ஒருவேளை உள்ளக்க இருக்காளும்னு நினைச்சிட்டு வாசல் கதவை தட்டிக்கிட்டே இருக்கான் இங்க கேபி இப்பதான் வெளியில போயிட்டு ரூம் குள்ள வரா இவ வாசல்ல இருக்கிறத பாத்துட்டு அங்கேயே ஒளிஞ்சுக்கிட்டு செம்மையா அழுவுறா பாவோம் இவளால அவ இப்படி கஷ்டப்படுறத பார்க்க முடியல வேகமாக ஓடி போய் தனியா நின்று இருக்கா இவ இப்படி தனியா நின்னு அழுகிறத விஜய் பாக்குறான் கொஞ்சம் அவளை ரிலாக்ஸ் ஆக்குறதுக்காக மாடிக்க கூட்டிட்டு போய் ரெண்டு பேரும் அமைதியா கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்காங்க அவளும் மனசு விட்டு நிறைய விஷயம் சொல்றா இப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறா கேபி

வருதுன்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க அடுத்த சீன்ல கேபி ஆபீஸ் வரா வழக்கம் போல பிரியா அவளை வம்முடுத்துட்டே இருக்கா எல்லார் முன்னாடியும் இன்சல் படுத்துறா இப்போ கரெக்டா ப்ரொஃபசர் சார் வராரு இந்த டைம் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற இன்னொரு பையன் வரா இந்த டைரி டஸ்ட்பின்ல இருந்துச்சு யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு போறான் அந்த டைரி அக்கா கிழிஞ்சிருக்கு இதை பார்த்ததும் ப்ரொஃபசர் சாருக்கு ஒரு ஞாபகம் வந்துருது அன்னைக்கு பிரியா இதை கிழிச்சு போட்டுட்டு இருந்தாலே டஸ்ட்பின் பக்கம் அப்படின்னு ஞாபகம் வருது உடனே வேகமா போறாரு இங்க கேபி அவளோட டைரி கிழிஞ்சிருக்கிறத பாத்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கா ஃபீல் பண்றா எனக்கு மட்டும் ஏன்டா தான் கஷ்டம் நடக்குது அப்படின்னு ஃபீல் பண்றா இந்த டைம் நம்ம ப்ரொஃபசர் சார் பிரியா கிட்ட போய் செம்மைய திட்டுறாரு பேசுறாரு நீ தான் இது எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் உன்னை வேலை விட்டு தூக்கிடுவேன் என்னால அதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு திட்டுறாரு அடுத்து நம்ம ஹீரோயினோட கனவு நிறைவேற போகுது எப்படியாவது இவள சாம்பியன்ஷிப்ல கமெண்ட்ரி பண்ண வச்சுடணும்னு நம்ம ப்ரொஃபசர் சாருமே ஆசைப்படுறாரு அதுக்கு தகுந்த மாதிரி அவளும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கு நம்ம லெஜன் டீமுக்கும் இன்னொரு டீமுக்கும் கேம் நடக்க போது வழக்கம் போல லெஜன் டீம் தான் செம்மையா வின் பண்றாங்க ரொம்ப சந்தோஷமா போறாங்க இங்க விஎன்ஜி கேப்டன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் இது தெரிஞ்ச பிரியா அவன் கிட்ட பேசுறதுக்காக வரா இது எல்லாமே நம்ம ஃபியூச்சர்க்காக தான் பண்ண நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற என்னையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ இது நம்ம லைஃப்காக தான் அப்படின்னு எடுத்து சொல்றா இவனும் பாவம் தான் என்ன மன்னிச்சிடு இனிமே என்னை விட்டு போகாத ப்ளீஸ் நான் அந்த மாதிரி உன்னை தப்பா பேச மாட்டேன் அப்படின்னு ஹாக் பண்றான் அப்படியே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்டான்னு சொல்லிட்டு பிரியாவும் அழுறா ரெண்டு பேருமே உண்மையா லவ் பண்றாங்க போல இவன் இப்படி கஷ்டப்படுறத பிரியாவால தாங்கிக்கவே முடியல நீ இதெல்லாம் கண்டுக்காத நீ கேம்ல கான்சன்ட்ரேட் பண்ணு கண்டிப்பா நீங்க தான் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுவீங்க தயவு செஞ்சு பிளீஸ் இனிமே ட்ரிங்க்ஸ் பண்ணாத அப்படின்னு ப்ராமிஸ் வாங்கிக்கிறா மறுநாள் ஆபீஸ்ல பிரியா கூட இருக்க இன்னொரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கா இந்த டைம் கேபி வரத பாத்துட்டு வேணும்னே ஹே நேத்து மீட்டிங் ஹால்ல விக்டர் மயக்கம் போட்டுட்டாண்டி தெரியுமா அப்படின்னு வேணும்னே பேசுறா இத கேட்டுட்டு கேபிக்கு சம்ம டென்ஷன் ஆகுது வேகமா விக்டருக்கு கால் பண்றா ஆனா அவன் போனவே எடுக்க மாட்டான் இப்படி விக்டருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா கண்டிப்பா அவளை பாக்க போவான்னு இவன் ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது வில்லத்தனமா சிரிக்கிறா இதோட எபிசோட் முடியுது நாளைக்கு நம்ம எபிசோட் டுவெண்ட்டி செவன் பார்க்கலாம் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க